ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மின் இணைப்பு வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் 2 மாதங்களுக்கு ஒரு முறையும், தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் மாதம் ஒரு முறையும் கணக்கிடப்படுகிறது. வீடுகளில் மின்சார பயன்பாடு கணக்கெடுத்த 20 நாட்களுக்குள் மின்கட்டணத்தை செலுத்த வேண்டும், இல்லையெனில் அபராதம் விதிக்கப்படும். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 60,000 மின் நுகர்வோர் கட்டணம் செலுத்தாமல் ₹47 கோடி பாக்கி வைத்துள்ளனர். கடந்த ஜூலை மாத நிலவரப்படி அதிகபட்சமாக கோவை வட்டத்தில் 3,823 நுகர்வோர் ₹21.13 கோடியும், இரண்டாவதாக காஞ்சிபுரம் வட்டத்தில் 24,000 நுகர்வோர் ₹11,086 கோடியும் பாக்கி வைத்துள்ளன. மின்கட்டணம் பாக்கியை செலுத்துமாறு பலமுறை அறிவுறுத்தியும் நுகர்வோர் மின்கட்டணம் செலுத்தாமல் உள்ளன. இந்நிலையில் மின்வாரிய தலைவர் தலைமையில் அண்மையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மின்கட்டணம் பாக்கி வைத்துள்ள நுகர்வோரிடம் மின்கட்டணத்தை வசூலிக்குமாறு பொறியாளர்களுக்கு மின்வாரிய தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேல் மின்கட்டணம் செலுத்தாமல் பாக்கி வைத்துள்ள நுகர்வோரின் மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டும் என்று தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் மின் திருட்டு உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க பொறியாளர்கள் அடிக்கடி கலாய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வருஷமாக யாரெல்லாம் இபியில் வந்து கட்டாமல் இருக்கீங்களோ உங்களுக்கான இபி வந்து பார்த்தா துண்டிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மின்சார சேவை வந்து துண்டிச்சிருவாங்க. ஸோ 2 வருஷமாக யாரெல்லாம் மின் கட்டணம் வந்து செலுத்தாமல் இருக்கீங்களோ உடனடியாக போயிட்டு உங்களுக்கான இபி நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ண பாருங்க. அப்படி பேமெண்ட் பண்ணாதிருக்கீங்க உங்களுக்கான இபி கனெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா துண்டிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வீட்டில் இருக்கும் எல்லாருமே வந்து கட்டிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா வீடு வந்து வெளில இருக்கும், ஸோ நிறைய பேர் வெளில போயிட்டு தங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தா உங்கள் வீட்டில் வந்து இபிலாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டிடுங்க. ஏன்னா உங்களுக்கான மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்படுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு உங்களுக்கான இபியில் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.